கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பிதாவுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? அதை உங்கள் பேரில் இயேசு செய்து முடித்து விட்டார். உங்கள் பேருக்கு இயேசு செய்து முடித்து விட்டார் என்பதால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கின்றது. அது என்ன? இயேசு உங்களுக்கு சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வேலை ஒன்றை செய்வது அல்ல, இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிப்பதே உங்கள் வேலையாகும். பிரியமானவர்களே, உங்கள் வேலை ஒன்றை செய்வது அல்ல, உங்களுடைய வேலை செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பேருக்கு எல்லாவற்றையும் இயேசு பிதாவிடத்தில் செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசுநாதர் உடனே நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேர்த்து நான் சிலுவையில் செய்ய போகிறேன் என்றார். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வேலை விசுவாசிப்பதே. எதை விசுவாசிக்க வேண்டும்? எனக்காக கர்த்தர் செய்வார் என்றா? இல்லை, எனக்காக கர்த்தர் சிலுவையில் செய்தார் என்பதை. ஆ பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 6:29 வாசிக்கிறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைகளாயிருக்கிறது என்றார். புதிய ஏற்பாட்டில் உங்கள் வேலை என்ன? நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியதில்லை, இயேசு சிலுவையில் முடித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சிலுவையில் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீர் கிருபையுள்ளவர், அப்பா இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர். ஆமா ராஜா, மனதுருக்கத்தின் தெய்வம் நீங்க சுவாமி. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் முடித்து தீர்த்து விட்டீங்கப்பா. அமராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய வியாதிகளை நீர் சிலுவையில் முடித்து தீர்த்து விட்டீர். அவர்கள் பொருளாதார நெருக்கங்களை, பணப்பிரச்சனைகளை நீர் சிலுவையில் முடித்து தீர்த்து விட்டீரப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அலைக்கழிக்கிற பிசாசின் கிரியைகளை நீர் சிலுவையில் தீர்த்து விட்டீர். நாங்கள் வாங்க வேண்டிய அடியை நீர் சிலுவையில் வாங்கி முடித்தீர். எங்களுக்கு வரவேண்டிய ஆக்கினை அது உங்கள் மேலே வந்துச்சுப்பா. எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு அதை அற்புதமாக நீர் முடித்தீரே. எங்களை காப்பாற்றினீரே, எங்களை விடுவித்தீரே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. அப்பா பிதாவே, எங்கள் பாவங்களை முற்றிலுமாக நீர் சிலுவையில் நீர் தீர்த்தீங்களப்பா. உங்கள் சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அப்பாவுடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. எஸ்டடி, சத்துருவின் சகல கிரியைகளும் தந்திர மந்திரங்களும் மாந்திரிக கட்டுகளும் பில்லிசூனி ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், இருளிலே கிரியை செய்யக்கூடிய பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. எஸ்டடி, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்புவிக்கிற தேவனே, இயேசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையினால் அப்பா நீர் அவர்களை பலப்படுத்துகிறீர், புதிய ஜீவனை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. இந்த நாளிலும் கூட அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் சுவாமி. அவர்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அப்பா இந்த பொல்லாத கிரியைகள், பிசாசினால் வரக்கூடிய தந்திரங்கள், மனுஷர்கள் மூலமாக, மனுஷீக ஆவிகள் மூலமாக அப்பா வரக்கூடிய ஒவ்வொரு நெருக்கத்தையும் நீர் மாற்றி தருவீராக அப்பா.
எஸ்டடி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் தெய்வமே, ராஜாநீர் சிலுவையில் யாவற்றையுமே செய்து முடித்திருக்கிறீரே. அதை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசிக்கும் தன்மை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. வியாதியை பார்க்கிற பொழுது என் தேவன் எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன் சரீரங்களை அவர் பிக்க ஒப்புக் கொடுத்தார். காரணம், நான் அடி வாங்கக்கூடாது என்பதற்காகவும், என் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தமையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை அப்பா விசுவாசிக்க இந்த காலை வேளிலும் அப்பா நீர் அதிகமாய் பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே இந்த வார்த்தையை நீர் போடுவீராக சுவாமி. எனக்காக எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அவர் முடித்ததில் இருந்து நான் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அவர் முடித்தார், என்னை வாழ வைத்தார் என்கிற ஆழமான அந்த விசுவாசம் காலையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டி எல்லாவற்றையும் முடித்தவர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவர் அப்பா நீங்கள். ஆமாம் ராஜா. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி தீராத வியாதிகள் அது முற்றிலுமாக சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். ஆரோக்கியம் சுகம் பலன் உண்டாகட்டும். யாரெல்லாம் சரீர பலவீனத்தில் இருக்கிறார்களோ, சரீர வலியில் இருக்கிறாங்களோ, அமராஜா கை கால்கள் வலிகள் இயேசுவே இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் அப்பா இந்த காலை வேளையில். எஸ்டடி உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் இயேசுவே சிலுவையில் எல்லா அடிகளையும் நீர் வாங்கினீரே அப்பா. நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்த நீங்கள் மறிச்சிங்கப்பா. ஆனாலும் இயேசுவே உம்மோடு கூட நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டோம். உம்மோடு கூட நாங்களும் அறித்தோம். உம்மோடு கூட நாங்களும் உயிர்த்தெழுந்தோம். இப்பொழுதும் நீங்கள் பிழைத்திருக்கிறபடினால் நாங்களும் பிழைத்திருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, எங்களுக்குள் கிறிஸ்துவாகிய நீர் அப்பா ஜீவிக்கிறீரப்பா. நீர் பிழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத உடைய மகிமை இந்த காலை வேலையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். குடும்பத்தை சுற்றி நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராகப்பா. எஸ்டடி பிள்ளைகள் மேல் அதிக கரிசனை உள்ளவர். நீதிமானுடைய பாதையோ ராஜபாதை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எஸ்டடி இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நீதிமானாய் பார்க்கிறீர். இயேசு மகராஜாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய பலவீனத்தை மாற்றித்தாங்க. அளவில்லாத உடைய கிருபை இந்த நாளில் அதிகம் அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி. நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தின் ஊற்று உடைய பிள்ளைகள் மேலே இயேசுவே அதிகம் அதிகமாக இந்த நாளில் விழட்டும் அப்பா. என் பாவங்களை, என் சாபங்களை, என் குற்றங்களை, என் குறைவுகளை எல்லாவற்றையும் எனக்காக என் அன்பு நேசர் என் இயேசு சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்கிற ஆழமான விசுவாசம் உண்டாகட்டும் சுவாமி. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தெய்வமே, அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆமாம் ராஜா, தேவையில்லாத பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ளே வராதபடி சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அதிகமாக இறங்கட்டும் சுவாமி. எஸ்டடி பிசாசின் கிரிகளை முற்றிலுமாக நீர் முறியடித்து அப்பா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழ இந்த காலை வேளையில் நீர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.